அடிப்படை சைவ சித்தாந்தம் இன்றைக்கு இன்று நாளைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நாளையோட முடியும்னு நினைக்கிறேன். சிவபோகசாரம் பற்றி அன்பர்களுக்கு அந்த புத்தகம் அப்பாவுடைய உரை கிடைக்குமான்னு பார்க்கணும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இப்போ மலேசியாவில் அவங்க சுகேஷ்லாம் அவங்களுக்குலாம் இருக்குது, ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாம் அவங்க கிடைக்கும்படியாக செய்யணும்னு சொன்னால் சென்னையில் இருக்கிறவர்களுக்கு வந்து திறமையாதீன பிரச்சார நிலையத்தில் அது இருக்குது, ஸ்ரீநகரில் உஸ்மான் ரோட்ல அது இருக்குது. அது இருக்கிறவங்க அதை பற்றி இல்லை, இல்லாதவங்க அதை வாங்கறதுனா வாங்கிக்கலாம். ஐயா அனுப்பின புத்தகத்தை லிஸ்ட்ல வந்து அனுப்பினீங்களா? சிவபோசாரமா உங்களுக்கு நீங்க இருக்கு, உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்க சொன்ன ஞாபகம் எனக்கு. அதை அனுப்பிச்சிருப்ப பாருங்க, இருக்கான்னு பாருங்க. ஆமா அதை பாருங்க. அப்படி அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வாங்கணும்னு சொன்னா உங்களுக்கு வரதா கிட்ட கூட இருக்கும், நீங்க வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அங்க எல்லாரும் சில பேர்கிட்ட இருக்குது, வகுப்புக்காக வாங்கிக்கலாம். வாங்கிக்கிறதுனா அப்புறம் சொந்தமா அப்புறம் அனுப்புறதுனா அனுப்பலாம். சிவஜோதியும் கேட்டுங்க, அவங்களுக்கு இருக்குதான்னு கேட்டுங்க. உங்ககிட்ட இல்லையா? சரி, அதான் அது முக்கியமானது. எப்படி இல்லாத போச்சுன்னு தெரியல, நான் அனுப்புறது எல்லாருமே இது இப்ப இல்ல, நான் முன்னெல்லாம் வரப்போதே அப்பாவது வாங்கி எல்லாருக்கும் அங்கேயே மலேசியா ஏதாவது கொடுத்துருக்குறேன். சரி பாருங்க, அப்படி இல்லைன்னா அது எப்படியாவது புத்தகம் பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பணும், ஒருத்தையும் பாலசாருக்கு அது வேலையா இருக்கும். அதுதான் பாக்குறேன். அப்ப சரி, அப்போ அதை பாய்ச்சிக்கலாம், அதை பாய்ச்சி அப்ப பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளை எவ்வளவு போகணும்னு தெரியாது, ஓரளவு ஒரு பாட்டு கொடுக்க கொஞ்சம் அது எவ்வளவு போகணும்னு தெரியாது. அப்போ சரி, காத்து காத்து இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கும் சைவ சித்தாந்தம் தான் ஓடும். அதை நாளையோட நம்ம சைவ சித்தாந்த அடிப்படையை முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சிவபோகசாரத்தை அடுத்த வாரம் தொடங்கலாம். அதுக்கு முன்னால் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நல்லது, அதுக்காக தான் சொல்கிறேன் நான். பெருமக்களை இப்போ நாம் பார்க்க வேண்டியது உபாயநிட்டை நாம் பார்த்தோம். அந்த ஞான நிலை என்று நாம் சொல்கிறோம் இல்லையா, சைவத்தில் ஞான நிலைன்னு சொல்ற பொழுது பொதுவாக ஞானம் என்ற சொல்லுக்கு மெய் உணர்தல் என்று வைத்துக்கணும், மெய்யறிவுன்னு வைத்துக்கணும். ஞானம் அதில் மற்ற எத்தனையோ நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க, கலைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இவரெல்லாம் கூட நமக்கு குரு தான். ஆனால் ஞான குருவைத்தான் நாம் சிவம் என்று சொல்கிறோம். முக்கியமாக எல்லா குருவையும் நாம் சிவம் என்று சொல்றது கிடையாது. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் சொல்ற வழக்கம் இருக்குது, இல்லாம இல்லை. நான் அதுக்குதான் வேற ஒரு பொருள் சொல்றது. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் சொன்னா ஆரம்ப எழுத்தை கற்றுக் கொடுக்குறாங்களே ஆசிரியர்கள், ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள், அவங்க எல்லாம் நமக்கு முதல்ல அறிமுகமாறாங்க, அவங்க தான் இறைவன். அது உண்மை உண்மைதான். நமக்கு கல்வி அறிவுக்கு தூண்டுகோலாக இருந்து எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே எழுத்தை அறிவித்தவன் இறைவன். இன்னொன்று அஞ்செழுத்து என்று நாம சொல்ல போறோம் இல்லையா, சமயத்தில் வந்தவுடைய தத்துவத்தில் அஞ்செழுத்து, அந்த எழுத்தை அறிவித்தவன் யார் என்றால் அவனை இறைவன் தான். எழுத்துக்களை அவர் ஆ ஈன் சொல்றாங்க அவங்க எல்லாம், அதுக்கு மேற்பட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. அகரம் இகரம் என்று சொல்லிட்டு அதுக்கு உலகியல் பொருளை சொல்லிட்டு போவாங்க. ஆனா அணில் ஆடு இலைன்னு சொல்லிட்டு அப்படி போறாங்க. ஆனால் அதே எழுத்துக்களை நம்ம ஐந்து எழுத்துக்களை உலகியலை கடந்து சொல்லுகின்ற ஒரு ஐந்தெழுத்து பொருளாக சொல்றோம் இல்லையா. எனவே அந்த எழுத்தறிவித்தவன் இறைவன்றது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கு. ஆரம்ப நிலை பள்ளிக்கு ஆசிரியனுக்கும் அது பொருந்தும், ஞானத்தை தருகின்றவனுக்கும் பொருந்தும் என்று நாம் சொல்றோம். அது ஏனென்றால் ஞானத்தை தருகின்றவன் யார் என்பதற்கு மெய்கண்டார் சிவஞானபுரத்தில் சொல்றார், தம் முதல் குருமாய் என்று சொல்றார். தனக்கு தம் என்றால் உயிர் நர்த்தம், உயிர்கள், உயிர்களுக்கெல்லாம் முதலாக இருக்கின்றவன் அவன்தான் அடிப்படை, அவன்தான் உயிருக்கு உயிராக இருந்து இயக்குகிறான். அவன் குருவாய் வருகிறான், வெளிப்படையா வரான், வெளிப்பட்டு வருகிறான், தோன்றுகிறான் என்று வருது. அந்த இடத்துல விரிவான விளக்கம்லாம் இருக்குது, அவ்வளவு இப்போ இங்க சொல்ல முடியாது. பொதுவா என்ன சொல்றாங்க, அருவமாக இருக்கின்ற ஒருவன், கண்ணுக்கு தோன்றா துணையா இருக்கிறான் நீங்க தான் சொல்றீங்க, தோன்றாமல் இருக்கின்ற ஒருவன் இப்படி தோன்றி உருவமாக தோன்றி வருவானா ஒருத்தர் ஒருத்தர் இடத்துல என்று ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நாம் என்ன சொல்றோம், மாணிக்க வாசகருக்குத்தான் பெருமானே வந்தார், அவரே வந்தார், குருவே சிவமே குருவாக வந்தார். அது ஒரு தனி நிலை. நம்ம மாதிரி சகலர்களுக்கெல்லாம் ஞானத்தை போதிக்க வருகிறார் என்று சொன்னால்
பக்குவமான ஆன்மாக்களை அவன் ஆவேசிக்கிறான்னு சொல்வான். உடம்பு நம்முடைய உடம்பு தான், மானிடச்சட்டை தான், நம்ம மாதிரி பிறந்தவர்கள் தான். ஆனால் நம்ம மாதிரி பிறந்தாலும் அவர்கள் சகல நிலையில் இருந்தாலும் அவர்கள் பெருமானையே எண்ணிக்கொண்டிருப்பதாலே அவர்கள் அறிவு மெய்யறிவு அந்த சைதன்ய சொரூபம்னு அவங்க இல்லையா, இறைவன் சைதன்ய சொரூபம், அறிவே மயமானவர். எனவே அந்த உயிரிலே கலக்கிறான், பக்குவமான ஆன்மாக்குடைய உயிரிலே கலந்துதான் பேசுறான். எனவே பேசுகிற பொழுது குருவனுடைய வார்த்தை அல்ல, அது பெருமானுடைய வார்த்தை தான் என்று நாம். ஞான குரு என்பவன் சிவன் தான். எனவேதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாம செப்பெல்லாம் சொன்னோம் இல்லையா, குருவை திருமேன் என்றார். அவர் சொல்ற வார்த்தை திருவார்த்தை உபதேசம், அவர் சொல்ற அவருடைய பெயர் திருநாமம், அவருடைய உருவம் திரு உரு என்று இறைவனுக்கு சொல்வது போல திரு என்ற அறைமொழி கொடுத்து சொல்றார் திரு திருமந்தத்தில் திருமூலர். எனவே ஞான குருதான் நமக்கு தம்முதல் குருமாய் தவத்தினர் வளர்த்துகிறான் என்று சொல்றது. அதனால் நாம் என்ன செய்தோம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அந்த நான்களை, சரியா குரு, கிரியா குரு, யோக குரு, அப்புறம் ஞான குரு. இந்த ஞான குரு என்பவன் யோகத்தையும் சொல்லலாம், கிரியையும் சொல்லிக் கொடுக்கலாம், சரியையும் சொல்லிக் கொடுக்கலாம். ஞானி நாளிலுக்கும் ஒரு எண்வாங்க. ஞானியா இருக்கின்றவன் சரியை கிரியை யோகம் ஞானம் நாளையும் சொல்லலாம். ஆனால் பெரும்பாலும் ஞான குரு வந்தால் ஞானத்தை போதிக்கத்தான் வருகிறார். எனவே சரியை குரு சரியை சொன்னா, கிரியா குரு வந்து கிரியை சொல்லலாம், சரியை சொல்லிக் கொடுக்கலாம், யோக குரு யோகத்தை சொல்லிக் கொடுக்கலாம், கிரியை சொல்லிக் கொடுக்கலாம், சரியை சொல்லிக் கொடுக்கலாம், ஞான குரு மற்ற மூன்றையும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஞான நிலையில் இருக்கின்றவர்கள் ஞானத்தைத்தான் போதிப்பார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மெய்கண்டார் சிவஞான போதும் சொன்னார், அது சரிகளை பற்றியோ கிரியைகளை பற்றியோ கிடையாது. யோகத்தை பற்றி வெண்பால லேசா இருக்குது, வெண்பால சொல்றார், யோகத்தை சொல்றார், அவ்வளவுதான், லேசா சொல்றார், அடைவதற்கு ஒரு வழியை சொல்றார். ஆனால் யோகம் என்பது ஞானத்துக்கு உள்ள வழி. அதனால சரியை கிரியை பற்றி தேவாரங்களில் சொல்வது போல கிடையாது. தேவாரங்களோட நீங்க பார்த்தீங்கன்னா யோகத்தை எல்லாம் அதிகம் சொல்லலை. அவங்களாம் ஞான குரு, அவங்களெல்லாம் நெய்கண்டாரா இருந்தாலும் சரி, ஞான சம்பந்தர் போன்றவளா இருந்தாலும் சரி, அவங்களாம் ஞான குரு, அவங்க ஞானத்தைத்தான் போதிப்பார்கள். பின்னால சரியை கிரியை பற்றி நமக்கு ஆகமங்களில் தெரிந்து கொள்கிறோம். திருமந்திரத்தில் அது ஏன் சொல்றாருன்னா, ஆகமத்தை அவர் சாரமாக சொல்றார், எனவே சரியை சொல்றார். திருமறைகள் ஆங்காங்கே இருக்கும், ஆங்காங்கே சொல்லியிருப்பாங்க, அது விடக்கூடாது என்று வழிபாட்டு முறைகளை சொல்றாங்க. ஆனால் அவரோட நோக்கம் எல்லாம் ஞானத்தைத்தான், ஞானம் போதிக்க வேண்டும் என்றுதான் அவரோட நோக்கம். எனவே அவரெல்லாம் ஞானாசிரியர்கள். அதில் நீங்க பார்க்கணும், நெய்கண்டாருடைய வரலாற்றை சொல்ற பொழுது கைலாயத்தில் இருக்கிற அகச்சந்தானமாக இருக்கின்ற பரஞ்சோதி முனிவர் மாமணிகள் இங்கே வந்து அவருக்கு திருவண்ணாமலையூரில் அவருக்கு உபதேசம் செய்து அவருடைய குருவாக இருக்கின்ற சத்திய ஞானதேசனுடைய பெயரை வைத்துட்டு போகிறார், மெய்கண்டாரை வச்சுட்டு போகிறான்னு பார்க்கணும். அப்ப அந்த மரபிலே வருகின்றவர் தான் பரமாச்சாரியர், அவங்களாம் ஆச்சாரிய ஸ்தானம் உடையவர். இப்ப இங்க எத்தனையோ குருக்கள் எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க, யார வேணாலும் போய் குருவாக கொடுறாங்க, யாரை ஒன்னாலும் ஃபாலோ பண்றாங்க, நமக்கு அந்த குறை இல்லை. இயல்பாகவே நமக்கு சமய குறவர்கள் நால்வராகவும் சந்தான குறவர் நால்வராகவும் வந்து நீங்கள் தோத்திரமாக வழிபட வேண்டும் என்றால் இவளை ஆச்சாரியாக கொள்ளலாம், சாத்திரமாக கொள்ள வேண்டும் என்றால் இவளை ஆச்சாரியாக கொள்ளலாம். நெய்கண்டாருடைய வரலாற்றை பார்த்தால் ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்தார்னு சொல்றாங்க அவரை. அவருடைய ஞானத்தை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளுனா சிவஞான பூரம் தான், அதை எல்லாராலும் படிக்க முடியல. ஆனால் அருணந்தி சிவம் சிவஞான சித்தியார் எழுதியிருக்கிறார், சிவஞான சித்தியார் எழுதியிருக்கிற பொழுது அதில் எல்லா விளக்கமும் இருக்குது. அப்போ அவ்வளவு விளக்கத்தையும் சிவஞான பூரத்து இருக்குது இல்லையா, அருணந்தி சிவத்துக்கு உபதேசித்திருப்பாரு மெய்கண்டார். அப்போ அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்பது இந்த நான்கு பேரை வைத்து நாம் தெரிஞ்சுக்கலாம். உமாவளி சிவம் பெற்றான் சாம்பானுக்கு நிர்வாண நீக்கி செய்தவர் அவர், அவ்வளவு பெரிய ஆள் அவர். அப்புறம் முள்ளிக்கேடிக்கு செய்திருக்கிறார், இதெல்லாம் அவருடைய வரலாறு. மெய்கண்டாரை பற்றி சொல்ற பொழுது அவர் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறையால் பிறந்தவர், பேயடையா பிரிவெய்தும் என்ற அந்த திருவெண்காட்டு பதிகத்தின் மூலமாக பிறந்தவர். அவருடைய தந்தையும் தாயும் திருவெண்கால் நட்டில் அங்கே போய் இருந்து உக்குள நீட்டிலே நீராடி முழுகி வழிபட்டு பெற்றவர், அப்படிப்பட்ட தவம் செய்து பிறந்தவர்.
அவர் யார் சகலாங்க பண்டிதர் அவர் தான் சொல்றாரு. அவருக்கு இவர் குருவா போயிட்டார் பின்னார். யார் சொல்லி கொடுத்தாங்களோ சகலாக பண்டிதர் அவங்க குல குரு அவர். அவர் வந்து பின்னால கேட்கிறார் மேகண்டாரை. நாம் அதை வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். சில பேர் அதை அந்த அந்த நிகழ்ச்சியை சாதாரணமாக சொல்லிடுறாங்க. ஆணவத்தை பற்றி இவர் பேசிக் கொண்டிருக்கிறாராம் மேகண்டா. ஆணவத்துடைய சொரூபம் என்ன என்று அருணஞ்சி சிவம் போய் கேட்கிறாராம். அப்போ அருணஞ்சி சிவம் கிடையாது சகலாக பண்ட நிறுத்திங்க அவர் இயற்பெயர் தெரியல. உடனே அவர் என்ன பண்ணாராம், கையை காண்பித்து இப்படி அவரை அவரையே காண்பித்து நீதான் ஆணவத்தின் சொரூபம்னு சொன்னார் என்று பெரியவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வரலாறு சொல்லி பேசுறாங்க. ரொம்ப தவறான ஒரு விஷயம். நாம ஏன் வஜ்ரேவ முறையாரையும் அப்பாவும் ஏன் அடிக்கடி சொல்றோம், அவங்கெல்லாம் நேர்மையாக எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க யோசிக்கணும், மேகண்டார் ஞானசம்பந்தருடைய பதிகம் பாடி பிறந்தவர், தவத்தினாலே பிறந்த ஞானப்பிள்ளை, அவருக்கு உபதேசித்தவர் கைலாயத்திலே இருந்த பரஞ்சோதி முனிவர், இங்க வந்து உபதேசித்து போறார். அவருடைய ஞானம் எவ்வளவு பெரிய ஞானம், அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கார் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நாம் பார்த்து பிறந்த பிள்ளை, நாம் ஞானசம்பந்தனுடைய பரிகத்திலே கையில் சாத்தி பார்த்து பிறந்த குழந்தை பெரிய ஞானத்தோடு பேசுதானே என்று வியந்து பார்க்க வருகிறார். வியந்துதான் பார்க்க வருகிறார். பொறாவையாளர்ல இந்த பையன் என்ன பேசுறான் பார்ப்போம், அப்படி வரல அவர், அப்படி வரல. ஏன்னா அவரும் அப்படிப்பட்டவர் அல்ல, அவரும் பக்குவமானவர். எனவே இந்த சின்ன குழந்தை எப்படி பேசுகிறது என்று பார்ப்போம். வள்ளலார் வரலாற்றை சொல்றாங்களே, வள்ளலார் போக முடியாத பொழுது அவங்க அண்ணன் தானே, அண்ணன் தான் அவர் தான் போய் சொல்லி கொடுத்தாராம். அவர் போக முடியாத பொழுது இவர் அனுப்பினாராம். அவர் நல்லா பேசுறாருங்கன்னு சொன்னாங்க எல்லாரும், உங்களை காட்டி அவர் நல்லா பேசுறாரு உடனே அதை மறைந்து போய் கேட்க போனார் என்று வருது வரலாற்று வருது. பொறாமையினால வரல. சபாபதி அப்போ மகிழ்ந்துதான் போய் கேட்கிறார். அவர் அந்த மாதிரி அருணஞ்சி சிவம் மகிழ்ந்து வந்து கேட்கிறார். கேட்கிற பொழுது ஆணவத்தை பற்றி விளக்கிட்டு இருக்கிறார். சிக்கலான ஒரு இடம், சைவ சித்தாந்தம் மட்டுமே சொல்லுகின்ற அந்த ஆணவம், அதை விளக்கிற பொழுது என்ன கேட்கிறார், ஆணவத்தினுடைய சொரூபம் என்னன்னு கேட்கிறார். சொரூப லட்சணம் தடத்து லட்சணம் ரெண்டு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு நாம் புரியத்துக்காக என்ன சொல்றோம், ஆணவத்தினுடைய சொரூப லட்சணம் மறைத்தல் ஆவாரக சக்தி, அதனுடைய தடத்த லட்சணம் அதோன்யாமிகா கீழ்படுத்துதல் என்று நாம சொல்றோம். இன்னைக்கு சொல்றோம் அதை கேட்கிறார். ஆணவத்தினுடைய சொரூபம் என்ன என்று கேட்கிற பொழுது ஆணவத்தின் சொரூபம் மறைத்தல் தானே, ஆணவத்தின் மறைத்தல் அதை எப்படி விளக்கிறார் மேகண்டார் என்றால், மேலும் கீழமா பார்த்தாராம். அவருடைய திருப்பார்வையால அருந்தி சிவனாரை அதாவது சகலாக பண்டிதரை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க அப்படி பார்த்தாராம். வேற ஒண்ணும் இல்லை, வேற பார்த்து இந்த விஷயத்தை தான் வெவ்வேறு சொல்ல ஆரம்பித்தாங்க. கையால சுட்டி நீதான் அப்படின்னார், என்னை தெரியாமல் நிக்கிறேன் நீதான் என்றெல்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்ல கூட, ஆணவத்தின் சொரூபம் என்னன்னு கேட்ட உடனே ஏற இறங்க பார்த்தார். உடனே அவருக்கு அந்த ஞானம் வந்துடுச்சு அருணன் சிவனார். என்ன அது என்ன பொருள் என்றால், உன்னுடைய முயற்சியால் திருப்பதிகத்திலே கயிறு சாற்றி பார்த்து நான் பிறந்தேன், பிறந்த அந்த குழந்தைதானே என்று எண்ணித்தான் என்னை பார்க்க வந்தேன். எழுந்து பார்க்க வரல, பிறந்த குழந்தைதானேன்னு பார்க்க வந்தேன். ஆனால் என் உள்ளே இருந்து பெருமான் இயக்குகிறான், பெரிய ஞானத்தை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பது புரியாமல் என்னை நோக்குகிறாய் அல்லவா, குழந்தையாக என்னை நோக்குகிறாய் அல்லவா, அப்படி பெருமான் தான் இவரை இயக்கி சொல்ல வைக்கிறான் என்று தெரியாமல் அது மறைக்குது. பெருமான் தானே சொல்ல வைக்கிறாய் என்ற எண்ணத்தை மறைத்து குழந்தை அல்லவா சொல்லுகிறது என்று வியந்து பார்க்கிறாயே, அதுதான் ஆணவம். அதுதான் ஆணவம், அது மறைக்குது இல்லையா, அந்த மறைப்பதுதான் ஆணவம், அதான் சொரூபம். உங்களுக்கே இவ்வளவு சகலாக வந்து படித்த உங்களுக்கே உள்ளே இருந்து இயக்குகிறவன் பெருமான் அல்லவா என்று எண்ணாமல் குழந்தை பேசுதே என்று வியந்து பார்க்கிறீங்களே, நானா பேசுறேன், உள்ளே இருக்கிற பெருமான் பேசுறான் என்பது தெரியாமல் நீங்க வியந்து பார்க்கறீங்க இல்லையா. அந்த வியப்பையும் அதிசயத்தையும் தருவது அந்த ஆணவத்தினுடைய மறைப்பு என்று மேலும் கீழமா பார்த்தாராம். உடனே அவர் புரிஞ்சு போச்சு, அடியற்ற மரம் போல கீழே விழுந்தார். உடனே அவருக்கு அந்த பக்குவம் வந்து விட்டு இவர் அல்லவா குரு,
கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி மண்ணிடையே மாக்கள் மலமகற்றும் வெண்ணெங்கல்லூர் நெகண்டார் என்று ஒருகால் மேவரால் என்று பாடுறார். பின்னால் பாடுறார் அருணகிரி சிவம் பாடுறார். அதனால கைவண்ய சொரூபமாக இருக்கிற உயிர்களுக்கினுடைய உயிர்களை ஆவேசித்தான் பெருமான் ஞானத்தை போதிக்கிறான் என்பது நம்முடைய வழக்கம். அதனால் ஞான குரு நாளினுக்கும் உரியன் என்று சொல்கிறார். அது முதலாவதாக. அதனால் நாம் யாரை ஆச்சாரியராக கொள்ள வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் நீங்கள் வேற யாரும் தேட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மற்ற சமயத்தார்கள்லாம் யார் என்ன சமயம் எங்கே போகிறதுன்னு அலையிறாங்க. நமக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. சமயகுரவர் 4 பேர், சந்தான இந்த 8 பேர் தவிர வேறு அப்புறம் சேர்க்கலாம் இருக்கிறேன். இவங்கெல்லாம் விட்டுட்டுருக்கீங்க என்ன, இதை விட யார் ஒரு பெரிய குரு நமக்கு வாழ்க்கை போகிறாங்க. இது இது மரபாக வந்தது. இவரெல்லாம் ஆச்சார ஞானத்தினாலே வந்தவர்கள், ஞான வழியிலே வந்தவர்கள் என்பதால சொல்லணும். அதில் இவளைத்தான் நாம் பின்னால அணைந்தோர் தன்மை என்று கடைசியாக வரும் பகுதி அதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும் எண்ணியது. அதில் இவர்களெல்லாம் இப்போ நாம் சொன்ன மேகண்டார் போன்றவர்கள் எல்லாம் சாக்கிரத்தே அதீதத்தை புரிதல்னு சொல்வாங்க. யாக்கிர நிலையில் இருப்பாங்க, இங்கே இருப்பார்கள். ஆனால் துரியாதீத நிலையிலே பெருமானையே எண்ணிக்கொண்டிருப்பார்கள். எனவே அவர்களுக்கு எந்த விதமான குறையும் வராது, எந்த விதமான தடையும் வராது என்பதுதான் நம்முடைய வழக்கம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, குருலிங்க சங்கம வழிபாடு என்று வழிபாடு இருந்தாலும் இந்த ஞானிகளுக்கெல்லாம் வழிபாடு தானாக போயிடும். அவர்களை செய்யக்கூடாது என்பதில்லை. எப்பொழுதுமே பெருமானை எண்ணிக்கொண்டிருப்பதாலே உறங்கினவுடைய கையிலே வரும் பாக்கு போலன்னு உதாரணம் சொல்றாங்க. தூங்குகிறவன் கையிலே வைக்கப்பட்ட பாக்கு வாயிலே போட முடியாமல் நல்ல தூக்கம் வந்தவுடனே அவனை அறியாமல் கையை விட்டு நழுவுது இல்லையா பாக்கு, அதுபோல் இந்த ஞானிகளுக்கெல்லாம் அவளை அறியாமலே நீங்கிவிடும், வழிபாடு நீங்கிவிடும். நீக்க வேண்டும் என்று அவள் நீக்குவது கிடையாது, நீக்க வேண்டும் நீக்கினால் அது பாவம். அவளை அறியாமலே அந்த குருசிலிங்க வழிபாடு நீங்கிவிடும் அப்படின்ற சொல்லிட்டு கற்போதத்தினாலே நீங்கக்கூடாது. கற்போதத்தினாலே நீக்கினால் அந்த வாசனை தாக்கும், அதனாலே அவளுக்கு பயன் விளைக்காது. துரிய நிலையில் இருப்பது ஒரு நிலை, துரியாதீத ஒரு நிலை, ரெண்டா நாம சொல்றோம். துரிய நிலையில் இருக்கின்றவர்கள் வழிபாட்டை விடக்கூடாது. துரியாதீத நிலைக்கு போற பொழுது தானாக அந்த வழிபாடு நீங்கும் என்றுதான் சொல்றாங்க. கற்போதத்தினாலே தாமாக நீக்கினால் மற்ற பொருள்கள் மேலே ஆசை வரும், அந்த ஆசை வந்து மலத்தை மலமாக மாறி தாக்கும், தினை வரும். அதனால் தானே நீக்கக்கூடாது, தானா நீங்கினா பரவாயில்ல, கற்போரத்தால் நீக்கக்கூடாது என்றுதான் சொல்றாங்க. அப்ப அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு கேள்வி வருகின்றது. சரியை முதலிய சாதனங்கள் இருக்குது அல்லவா, அவர்களும் வழிபாடு செய்கிறார்கள். ஞானத்தை பெற்றவர்கள் சாத்தியம் ஞானம், சரியைக்கிற யோகத்தினுடைய பயன் ஞானம், அந்த ஞானத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்களே, இவள் இருவருக்கு என்ன வேறுபாடு என்று ஒரு கேள்வி மாணவன் கேட்கிறான். அதற்கு அப்பா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. நல்ல கேள்வி நீ கேட்கிறாய் என்று எழுதுறாங்க. சரியைக்கிற யோகமும் சாதனம், சாதனத்தில் இருக்கிறார்கள், அப்புறம் சாத்தியத்துக்கு வந்துட்டாங்க, ஞானத்துக்கு வந்துட்டாங்க. ஞானத்திலே வருகின்றவர்கள் அந்த வழிபாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க, அந்த 3 பேரும் செய்யணும்னு சொல்றீங்க. அப்ப இந்த இவர்களுக்கு அவளுக்கு என்ன வேறுபாடு என்று கேட்கிற பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க. அதுல பொருள் அற்று இருக்கின்ற ஏழை அவன் பொருளை தேடுகிறான், ரொம்ப முயற்சி பண்ணி தேடுறான், அவனுக்கு கிடைக்கணும், பொருள் கிடைக்கணும், அதுக்காக தேடுறான். பொருள் செல்வம் ஏற்கனவே செல்வம் உடையவள் இருக்கிறாங்க, அவர்களும் பொருளை தேடுகிறார்கள், அவங்களும் தேடுறாங்க. பெரிய பெரிய இப்ப டாடா பெருலானா அவனும் தேடுறான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் என்றால் இவன் வாழ்வதற்கு பொருளை தேடுகிறான். ஏழை பணக்காரர்கள் தம்முடைய செல்வம் நிலைப்பதற்காக தேடுகிறார்கள். வித்தியாசம், இவர்கள் செல்வம் வேண்டும் என்று வறுமை போக்கிக் கொள்வதற்காக வேண்டுகிறார்கள், அவர்கள் தம்முடைய செல்வ நிலை தக்க வைப்பதற்காக வேண்டுகிறார்கள். அதுபோல் சரியைக்குரிய யோகத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாம் ஏழைகள் போல ஞானம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஞானம் வர வேண்டும் என்று எப்படி செல்வம் வர வேண்டும் என்று ஏழைகள் உழைக்கிறார்களோ அதுபோல் ஞானம் வர வேண்டும் என்று அவர்கள் உழைக்கிறார்கள். சரியைக்கிற யோகத்திற்கும் ஞானம் பெற்றவர்கள் எது போல என்றால் டாடா பிர்லா போல இருக்கிற செல்வத்தை தக்க வைப்பதற்காக என்றால் ஞானம் போயிடக்கூடாது, ஞான நிலை மாறிவிடக்கூடாது. அந்த ஞான நிலை மாறாமல் இருப்பதற்காகத்தான் அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். எனவே குருலிங்க சங்க வழிபாடு ஞானம் நாமானிக்க கூடாது, எல்லாரும் செய்யணும் குருலிங்க வழிபாடு சங்க வழிபாடு. 3 நிலையில் இருக்கின்றவர்கள் குருலிங்க சங்கம் வழிபாடு செய்வது எதுபோல என்றால்
ஏழை செல்வராக மாறுவதற்கு ஞான அது போல ஞானத்தை பெற்றவர்கள் கூலிங்க சங்கம் வழிபாடு செய்கிறார் என்று சொன்னால் ஞானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த மலவாதரை தாக்காமல் இருப்பதற்காக என்று சொன்னான். அப்போ இந்த இப்ப இந்த ரெண்டு வகையா நீங்க சொல்றீங்க, ஏழையா இருக்கிறவன் செல்வனாக மாற வேண்டும் என்று ஞானத்தை பெறுவதற்காக சொல்றீங்க, ஞானத்தை பெற்றவன் தக்கடா இருக்கும் சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் வழிபாடுன்னு சொல்றீங்களே, இந்த வழிபாடு எப்படின்னு கேட்கிறேன். வழிபாட்டு முறையில் வேறுபாடு இருக்கிறதா? குருடிங்க சங்க வழிபாட்டில் இவர்கள் செய்கிற வழிபாடு ஒரே மாதிரியா? அதாவது ஞான வழிபாடு என்று ஞானத்தில் நின்று இருக்காங்களே அவங்க செய்கின்ற வழிபாடு ஒரு ரெண்டு ஒன்றா வேறா என்று அவன் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு அப்பா வந்து பாட்டு எழுதலை, உரையாக எழுதி போயிருக்காங்க. அதனால் நாளைக்கு அந்த பாடலை சொல்லி சொன்னால் விளக்கிறேன் எல்லாருன்னு நினைக்கிறேன். சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற நான்கு நிலையில் இருக்கின்ற நான்கு பேருக்கும் எப்படி வழிபாட்டு முறையிலே பயன் தருகிறான் திருமான், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுவார். அதில் அருணந்தி சிவம் பாட்டு அப்பா எழுத பொதுவாக எழுதியிருக்கிறாங்க. அதனால் அந்த நாளைக்கு இந்த வேறுபாடு, ஞானத்தை பெற்றவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறை என்ன, சரியைக்கிரிய யோகத்தில் இருக்கிறவங்க அவங்க செய்த வழிபாட்டு முறை என்ன என்ற வேறுபாடு சொல்லி அனைந்தோர் தன்மை என்று நாம் சொல்லி முடித்தால் ஓரளவு நமக்கு அடிப்படை சைவ சித்தாந்தத்தை பார்த்த ஒரு வேகமாக பார்த்துருக்கோம். அது ஒன்றும் அப்படியே எல்லாத்தையும் விளக்கல பார்த்துருக்கிறோம். மீண்டும் அதை கேட்டால் மறுபடியும் நமக்கு அது தொடக்கமாக இருக்கும். விரிவாக சொல்லுகின்ற வாய்ப்பு இப்போ சிவபோகசாரம் சொல்ல போகிறோம், அதில் எல்லாமே நமக்கு வரப்போகுது. சிவபோகசாரத்தை எல்லாம் பெரும்பாலும் சைவ சித்தாந்த கொள்கைகள் விரிவாக எழுதியிருக்காங்க, அங்கே நாம் தொடர்ச்சியாக நாம் எண்ணலாம். அதான் நாளைக்கு அடிப்படை சைவ சித்தாந்தத்துடைய நிறைவாக சில பகுதிகளை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு சொன்னது நமக்கு நான்கு நிலை. அதில் சாஸ்திரத்திலே அதீதத்தை புரிகின்றவர்கள் தான் நமக்கு சமய ஆச்சாரியர்கள் வரணும். எல்லாரும் ஆச்சாரியர்கள் கிடையாது, மரபு வழியாக வருகின்றவர்கள் நமக்கு வாய்த்திருக்கிறார்கள். சமய குறவர்களாக சந்தான குறவர்களாக அவர்கள் வழிபாடு செய்ததாக எங்கும் இல்லை என்றாலும் தானாக வழிபாடு நீங்கியது, நாமா நினைக்கக்கூடாது. நீக்கினால் மலவாதரை தாக்கும். எனவே ஞானத்தை தக்க வைப்பதற்காக அவர்கள் குருலிங்க சங்கம் வழிபாடு செய்கிறார்கள். சரியக்கிரிய யோகத்தில் இருக்கின்றவர்கள் ஞானத்தை பெறுவதற்காக செய்கிறார்கள். இதான் ரெண்டு பேரும் வேறுபாடு. ஆனால் அந்த வழிபாட்டு முறைகளில் சில வேறுபாடுகள் உள்ளன என்று நாம் சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு மீண்டும் அந்த வழிபாட்டு முறைகளை நாம் சொல்லி அனைந்தோர் தன்மையை நாம் சொல்லி விளக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அதோடு நான் இன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன்.